ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MT15 version 2 பைக் ஒன்று இருக்கும். அதில் நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன். யாரும் பார்க்கல அப்படின்னா மேலே தெரியாத நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். அந்த பைக்கோட செகண்ட் சர்வீஸ்க்கான டேட் வந்துருச்சு. ஸோ நம்ம அதை சர்வீஸ் பண்ண தான் போய்கிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலசை அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் கைஸ் போனோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நார்கோயில் பக்கம் இருக்குது. நார்கோயில் பக்கம் இருக்க குலசையில் உள்ள ட்ரைம்ப் மோட்டார்ஸ்லாம் இந்த பைக் வந்து டெலிவரி எடுத்தோம். இயர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். ஸோ வயிறு நல்லா பசி, போகிறலையும் ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே போய் டீயும் உடையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். எங்கள் கூட 100 350 வந்துச்சு. இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் போடுறேன் கைஸ். ஸோ ரெண்டு பைக்குக்கும் நாங்கள் வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், ஏன் நாகர்கோயிலே போய் பைக் எடுத்த அப்படின்னு. எஸ், இந்த பைக் வந்து லான்ச் ஆன அந்த மந்த் எடுத்த பைக் கைஸ். ஃபஸ்ட்டு பேஜ் பைக், எங்கள் ஏரியாவிலே ஃபஸ்ட்டு பைக் கூட சொல்லலாம். எங்கள் ஏரியாவில் அப்போதைக்கு ஷோரூம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே வேணும் அப்படின்னா ஒரு 3 to 4 months ஆகும் சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரைம் மோட்டர்ஸ் உள்ளவங்க வந்து தெரிஞ்சவங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம். அவங்க 1 weekல் அந்த பைக் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு பேஜ் பைக் அதுவும். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட். நம்ம இப்போ வந்து சர்வீஸ் சென்டர் ரீச் ஆயிடுச்சு. பைக்கில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, இன்ஜின் ஏர் லைட் இருந்துச்சு. அது ஏன் இருந்துச்சு எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கல அப்படின்னா அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து 9000 RPM மேலே போச்சு அப்படின்னா அந்த லைட் வந்து எரியுமா, இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து வாட்டர் தான் உள்ளே போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ஏர்லாம் அடித்து பார்த்தோம், அது எரர் போகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கும் போது தான் சொன்னாங்க, ஃபஸ்ட் இயரில் 9000 RPM மேலே போச்சு அப்படின்னா அந்த இன்ஜின் ஏரர் லைட் எரியும் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாமே எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அது போக 2-3 எரர் இருந்துச்சு, அந்த எல்லா எரருமே அவங்க பொறுமையாக எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு முன்னாடி இன்னொரு பைக் சர்வீஸ் பண்ணிட்டு அது முடிச்சு தான் எங்கள் சர்வீஸ் இருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஷோரூமு, அதோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கைஸ். எங்களோட சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த வாட்டர் சர்வீஸ் வந்து நாங்கள் வந்து சொல்லி ஆகணும். சாட்டிஸ்ஃபைடோட உச்ச கட்டத்தில் வந்து அவர் எங்களை கொண்டு போய் விட்டார். எஸ், நாங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டோட வாட்டர் சர்வீஸும் இது நாங்கள் பார்க்கும்போது வந்து அவர் அந்த அலாயை தேய்க்கிறாரு. அந்த அலாயை நாங்கள் வரும்போது வேறு கலரில் இருந்துச்சு. அவர் கொடுக்கும்போது புது கலரில், புது வண்டி வாங்கின என்ன கலரில் இருக்கும் அந்த கலரில் இருந்துச்சு. அவர் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்து நாங்கள் போதும் ப்ரோ போதும் ப்ரோன்னு சொல்கிற அளவுக்கு அவரோட டெடிக்கேஷன் அதில் காட்டினார். வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சர்வீஸு. ஸோ சர்வீஸோட பில் பார்த்திங்கன்னா இதாங்க கைஸ். இதை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க, 827 தாங்க. இதில் என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்னா, ஆயில் ஃபில்ட்ரு, ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரேடியேட்டர் செக் பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் செக்அப் அது இதுன்னு எல்லாம் முடிச்சிட்டாங்க. சர்வீஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்ன பிரச்சனை, டோட்டல் காஸ்ட்டே 827 தான். நாங்கள் வந்து போன செலவு மட்டுமே 2000 ரூபீஸ் ஆயிடுச்சு கேஸ். எஸ், ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கி அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து போகிறது வந்து பிரச்சனை இல்லை. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டும் விட்டோம், அது ஒரு விஷயம். பட் இவங்களோட சர்வீஸ் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆஃப்டர் சர்வீஸ் பைக் பார்த்திங்க அப்படின்னா புது பைக் மாதிரி இருந்துச்சு. சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சுது அதில். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களாட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த பைக் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கைஸ். உங்களோட கமெண்டை வந்து லீவ் பண்ணுங்கள், ஏதாவது தோணுச்சுன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் விக்கி. Ha ha ha.